Hello, Chalakatties, welcome back to our channel. இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் கிறிஸ்மஸ் ஸ்டேஷ்னரி ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து கிறிஸ்மஸ் அதுமா கிறிஸ்மஸ்க்கு நான் வந்து எந்த ஒரு கிராஃப்ட் வீடியோவும் போடல இல்லையா. ஸோ இன்னொரு கிராஃப்ட் வீடியோ நான் பண்ணிகிட்டு இருக்கேன், அதையும் போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ஸ்டேஷ்னரி ஐட்டம் வீட்டிலே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட் பிளாக் கலர் சார்ட்டில் நான் வந்து பர்ஸ் மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ரெண்டு சைட் கார்னர்லேயும் கம் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம பர்ஸை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ரெட் கலரில் இந்த மாதிரி நான் வந்து கலர் பேப்பரில் கட் பண்ணி அந்த சைடில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் செல்லோடேப் வச்சுருந்தாலும், அதாவது கிளிட்டர் செல்லோடேப் ஏதாவது வச்சுருந்தாலும் நீங்கள் கிளிட்டர் டேப் கூட போட்டு ஒட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். நீங்கள் வந்து ஒயிட் கலரில் கூட பண்ணலாம், அண்ட் ஒயிட் கலர் பர்ஸ் பண்ணி அதில் ரெட் கலரில் கூட இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அது உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. பட் நான் வந்து பிளாக் கலரை சூஸ் பண்ணியிருக்கேன், பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து நம்ம கம் பேஸ்ட் பண்ணி இந்த சென்டரில் வந்து அந்த ரெட் கலர் இதை ஒட்டிக்கலாம். ஏன்னா நம்ம பவுச்சை வந்து நம்மளுடைய பர்ஸை வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து வெல்க்ரோலாம் இருக்காது இல்லையா. ஸோ அதுக்காக வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி என்னுடைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் பர்ஸ்லலாம் இந்த மாதிரி ஐடியாஸ் தான் நான் வந்து பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து மற்ற ஐடியாஸ்லாம் பார்க்கலாம், மற்ற ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் ஹோம்மேடாக பண்ணதை பார்க்கலாம் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி சென்டரில் பர்ஸோட டாப்பில் வந்து நம்ம ஒட்டிக்கலாம் கம் போட்டு. இப்படி ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ண முடிச்சுலையும் க்ளோஸ் பண்ண முடிச்சுலையும் கீழே அந்த ரெட் கலரில் நம்ம வந்து ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து உள்ளே விட்டு வச்சு வெளியே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் பர்ஸை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து உங்கள் கிட்டே வந்து இந்த மாதிரி ஒரு பெல் மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அந்த பெல்லில் வந்து உள்ளன் த்ரெட் கட் பண்ணி அதை இந்த மாதிரி நான் சைடில் வந்து ஹேங் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டெக்கரேட்டிவாக இருக்கும் இல்லையா, அதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நம்மளை ஹோலோட செட்லேயுமே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா டெக்கரேட்காக பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம வந்து பென்சில் எப்படி டெக்கர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி கிறிஸ்மஸ் வந்து கிறிஸ்மஸ் தாத்தாவோடைய ஃபேஸை வந்து வரைஞ்சி ஒரு பேப்பரில் நான் ஒட்டி வச்சுருந்தேன், வரைஞ்சி கலர் பண்ணி அண்ட் வந்து ரெட் கலர் பேப்பரில் ஒட்டிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பென்சில் வச்சு அதுக்கும் மேலே ஒரு ரெட் கலர் ஷீட் வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பின்னாடியும் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டபிளாக இருக்கும். அதனால நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து நான் வந்து மிச்சம் இருக்கிற எக்ஸ்டென்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டிக்கர் டைப்பில் நம்ம கட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த மாதிரி நீங்கள் கிறிஸ்மஸ் தாத்தா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து உள்ளே விட்டு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா. பார்த்தாலே தெரியுது ஒரு வந்து கேப் மாதிரி இது வந்து பார்க்குறதுக்கு இருக்கு இல்லையா. அண்ட் இதை வந்து நான் வந்து கார்னரில் வச்சிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஷார்ப்னர் மாதிரி நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி மேட்ச் பாக்ஸோடைய பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரெட் கலர் பேப்பர் வந்து நான் ரோல் பண்ணிக்கிறேன். இப்படி ரோல் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு பாக்ஸ் வரும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நான் வந்து பிளாக் கலரில் கலர் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஷார்ப்னர் வந்து நம்ம உள்ளே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து நான் ஸ்னோமேன் வந்து ஒட்டியிருக்கேன். அந்த உள்ளே வந்து நான் வந்து ஷார்ப்னர் வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃபெஃபிகால் போட்டிருக்கேன், அதனால அந்த ஷார்ப்னர் வந்து அங்கேயும் அசைஞ்சிட்டே இருந்துச்சு. நீங்கள் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான கம் போட்டுக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் நேரம் அதை லீவ் பண்ணி அதை காஞ்சதுக்கப்புறமா அதை நீங்கள் வந்து உள்ளே வந்து வைங்க. அப்போ வந்து அந்த ஷார்ப்னர் வந்து நகராது. இதே மாதிரி நான் நிறைய ஷார்ப்னர்ஸ் ஐடியாஸ் கூட மேட்ச் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க போய். அண்ட் இது வந்து நம்ம ஸ்னோமேன் வரைஞ்சி மேலே ஒட்டி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்மஸில் வந்து நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் வந்து இதுவும் அதே சேம் டைப்பில் ஸ்டிக்கர் டைப்பில் நான் வரைஞ்சி தான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இப்போ வந்து நம்ம மேலே இந்த ஒரு பால் மாதிரி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டுக்கலாம். அப்படி ஹோல் மாதிரி போட்டுட்டு இப்போ வந்து நம்ம உள்ளன் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை அந்த பெல்லில் நம்ம மாட்டி இந்த ஹோலில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம பவுச் பண்ணுமோ ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து நம்ம வந்து உள்ளே வந்து ஃபிட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா, இப்படி பண்ணிட்டோன்னா பார்க்குறதுக்கு வந்து க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து எல்லாத்துலேயுமே இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன். இப்போ இதை நாட் வந்து போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட க்ளூ ஸ்டிக் இருந்துச்சு, க்ளூகன் இருந்துச்சுன்னா அதை கூட வச்சு நீங்கள் ஒட்டி விட்டுடலாம், அதை நிற்கும். அண்ட் நம்ம பென்சிலுக்கும் இதே மாதிரி ஐடியா வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பென்சிலுக்குமே பண்ணிட்டேன். பார்க்கும்போது பென்சிலுமே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம இரேசர் வந்து போயிடலாம். ஸோ சேம் மெத்தட் தான், இரேசரோட டாப்பில் இருக்கிற அந்த கேஸ் மட்டும் எடுத்து அதில் ரெட் கலரில் பேப்பர் வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம்.
ரெட் கலரில் ரோல் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்கிற வந்து ஏதாவது ஒரு ட்ரா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நீ என்ன வேணாலும் வரையலாம். நான் வந்து ஸ்னோமேனோட ஹெட் மட்டும் வரைஞ்சிருக்கேன். ஸோ நான் வரைஞ்சிட்டு அதில் வந்து நான் ஒட்டிக்கிறேன். இப்போது நம்மளுடைய இதை வந்து நம்ம பெல்லை வந்து நம்ம மாட்டிடலாம். எப்படி நம்ம ஷார்ப்னர் பென்சிலுக்கு வந்து நம்ம பெல் வந்து செட் பண்ணுமோ, ஸோ அதே மாதிரி இதுக்கும் வந்து ஒரு சின்ன பெல் மாதிரி நம்ம மாட்டிடலாம். இது பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருந்துச்சு. குட்டீஸ்க்கெலாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் விரும்பி வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி செஞ்சிட்டேன். அண்ட் இப்போ வந்து நம்ம ஒரு நோட் புக் செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு ப்ளூ கலர் ஷார்ட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ கட் பண்ணிவிட்டு அதை ஷேஃபாக வச்சு மற்ற எல்லா சைஸையும் வந்து நான் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஸ்டாப்லர் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஒரு ரெட் கலரில் சார்ட் வச்சிடலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம கிறிஸ்மஸ் வந்து ஒட்டணும் இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு ரெட் கலர் பேப்பர் எடுத்து நான் இதே சைஸில் வந்து நான் கட் பண்ணி கம் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். பட் ஸ்டாப்லர் வந்து வெளியே தெரிஞ்சால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, நீட்டபிளாக இருக்காது அப்படிங்கிறக்காக. அண்ட் கிறிஸ்மஸ் வந்து நான் வந்து கொஞ்சம் சரித்து ஒட்டிக்கிறேன். இப்படி அந்த ரவுண்ட் வந்து அந்த கார்னருக்கு வர மாதிரி ஒட்டிக்கிறேன். அண்ட் இதுலேயும் அந்த பெல்லை வந்து நம்ம வந்து தொங்க போட்டுடலாம். உங்ககிட்ட என்ன பெல் கலர் இருக்கோ எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து சில்வர் வந்து காலியாகிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு கோல்டன் பெல் வந்து யூஸ் பண்ணேன். இதுவுமே பார்க்குறதுக்கு நீட்டபிளாக அழகாக இருந்துச்சு. ஸோ நான் அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ஒரு மினி டைரி வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த இடத்துல நீங்கள் கம் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ட்ரையாக விட்டுட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து பர்ஸ் வந்து பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நான் வந்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளோட பென்சில், அதுக்கப்புறமா ஷார்ப்னர், நம்ம பென்சில் வந்து ஷார்ப் பண்ணியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா இரேசர் எல்லாமே வந்து ஓவரால் வியூவாக உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி எனக்கு. இதே மாதிரி நம்ம சேனல் நிறைய வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் போட்டுட்ருக்கோம். மிக்கி மோஸ் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் போட்டிருக்கோம், பவர் கேர்ள் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் போட்டிருக்கோம், போக்கிமோன் ஸ்டேஷ்னரி ஐட்டம் போட்டிருக்கோம், டோரிமோன் ஸ்டேஷ்னரி ஐட்டம் போட்டிருக்கோம். இந்த மாதிரி நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம் போட்டிருக்கோம். உங்களோட ஃபேவரட் கார்ட்டூன் எது, அதில் உங்களுக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டம் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் ஹோம்மேடாக வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் அதே மாதிரி போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கிறிஸ்மஸ் பென்சில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் வர லைக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா. What we do here is go back, 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 back.